Hi friends, welcome to Happy Mother. இன்னைக்கு வந்து எவ்வளோ ஒரு சிம்பிளாக பட் கிளாசிக்காக நம்ம பர்த்டே டெக்கரேஷன் வீட்டில் பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய ரெண்டாவது பாப்பாவுக்கு பர்த்டே கம்ப்ளீட் ஆச்சு, ஃபஸ்ட் பர்த்டே. ஸோ டியூ டு திஸ் சுச்சுவேஷன் எங்களால் கிராண்டாக செலிப்ரேட் பண்ண முடியல. ஸோ வீட்லேயே சிம்பிளாக ஹாப்பியாக வி செலிப்ரேட்டட். அவள் பேர் காவ்யாஸ்ரீ. ஸோ அந்த கலர் பேப்பரில் காவ்யாஸ்ரீ அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். இந்த ஸ்டிக்கர் வந்து வாங்கியிருந்தேன், ஒரு டெடிபர் மாதிரி ஒரு க்யூட்டாக இருந்தது. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 90 rupees. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர், அப்புறம் பலூன் ஒரு பேக்கெட். இந்த கலர் பேப்பர்ஸ் வந்து நான் யூஸ்வலாக வந்து அந்த சிங்கிள் கலர் பேப்பர் தான் வாங்குவேன். நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, அது வந்து எனக்கு எவ்ரி இயர் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், டைமும் எடுக்கும். ஸோ இந்த டைம் நான் இந்த மாதிரி பண்டில் வாங்கினதுனால எனக்கு ஈஸியாக இருந்தது பண்ணுறதுக்கு. ஸோ டபுள் ஸ்டிக்கர் வச்சு ரொம்பவே குயிக்காக எனக்கு மொத்தமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட ஆகலை எங்களோட டோட்டல் ரூம்ஸ் எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. சம்திங் ஸ்பெஷல் இல்லையா, கிட்ஸுக்கு பர்த்டேனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. ஏன்னா என்னோடய பெரிய பாப்பாவுக்கும் நான் எவ்ரி இயர் இந்த மாதிரி பண்ணுவேன். அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டேலேருந்தே இப்போ 5th birthday இந்த வருஷம். இந்த 5 இயர்ஸுமே நான் அவளுக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுவேன் வீட்டில். இப்போது அடிஷ்னலாக குட்டி பாப்பாவும் ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க பர்த்டேக்கும் நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஐ லவ் டு டூ திஸ் டெக்கரேஷன். ஏன்னா இந்த பார்க்கும்போது குழந்தைங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும் பார்த்தீங்களா, அதை நம்மளுக்கு வி ஃபீல் ஸோ ஹாப்பி. அதை விட ஒரு ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட் இருக்கவே முடியாது நம்மளுக்கு. ஸோ நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு பர்த்டேனா இந்த மாதிரி சிம்பிளாக ரொம்பவே பட்ஜெட்டட், எனக்கு பார்த்தீங்கன்னா மொத்த செலவே வந்து ஒரு 250 rupees தான் ஆச்சு. நம்மளுக்கு இதில் வந்து கண்டிப்பாக பலூன்ஸ் எல்லாமே மீறும். மிக்கி மவுஸ் ரொம்ப தியாக்கு பிடிக்குன்றதுனால நான் மிக்கி மவுஸில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு வாங்கினேன். இது சம்திங் அரௌண்ட் 110 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 110 ப்ளஸ் ஒரு 90, அதுவே வந்து 200. அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்த்து ஒரு 100, ஆல்மோஸ்ட் 250 to 300 தான் எனக்கு ஆச்சு பாருங்கள். அதுக்குள்ளே காவியான்ற நேமை குட்டி பாப்பா பிரித்தாச்சு. இவ்வளோ தான், இதுதான் ஃபன், இதுதான் ஹாப்பினஸ். ஸோ நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோடு நானும் உங்களை பார்க்குறேன். பாய்.